பிரணவ் பார்த்தீங்கன்னா இப்படிதான் அழுதுட்டு இருக்கான். சரி, சமைக்கும்போது அவனோட ஹெல்ப்பும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் பிரணவும் சேர்ந்து செய்ய போகிறோம். ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்க போகிறாங்க, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம். இப்போ வந்து பிரணவ் ஹாப்பி ஆகிட்டான். ஏன் பிரணவ் ஹாப்பியா? சரி சமைக்கலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா? டன் சொல்லு. எத்தனை பேர் ரெடி ஆகிருக்கோம் பாருங்க ஒரு சிக்கன் செய்யறதுக்கு? ஒரு பிரணவ், ஒரு ஹஸ்பண்ட், ஒரு அம்மா. என்னது இன்னொரு வாட்டி சொல்லு. ஒரு பிரணவ், ஒரு ஹஸ்பண்ட், ஒரு அம்மா. ஹஸ்பண்டா? அவன நாட்டுக்கோழி சிக்கன் செமி கிரேவி ரெடி பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கு வந்து தேங்காய் ஒரு கை, ஒன்றரை கை வச்சுருக்கேன் தேங்காய். அப்புறம் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு சிக்கன் எடுக்கிறீங்களோ அந்த அளவு வந்து எனக்கு நறுக்கி வச்சுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் வந்து நிறையா போடுறேன், ஸோ டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து சிக்கன் வந்து வேக வச்சிருக்கேன். அப்புறமா வந்து சோம்பு தேவைப்படும். அப்புறம் கேஷ்யூ தேவைப்படும். கேஷ்யூலாம் நான் அரைக்கும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் பட்டை, கிராம்பு, மூணு பட்டை, மூணு கிராம்பு வச்சுருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலான் இருக்கான். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கணும். நல்லா சட்டி வந்து சூடானோன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வந்து எப்போதுமே சிக்கன் மட்டனுக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக இருந்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரணவ் வந்து ஹெல்ப் பண்ண போகிறான். பிரணவ் இந்த பட்டை கிராம்பு ஓகேயா, இதை வந்து இதில் போடலாம். போடு. வெயிட் பண்ணுறேன். பிரணவ் ஆனியன் போடு. அப்புறம் சமைக்க வரேன், சமைக்க வரேன்ற எல்லாம் பண்ணணும்னு ஆசை. சமைக்கிறேன் செய்ய கொஞ்சமாக போடும். போடு. தனியாக வந்து இப்போ உப்பு போடுறோம் தக்காளி வேகிறதுக்காக. நல்லா வதக்கி போனோம் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணுறோம். போடு. போய் கை கழிப்போம். இது கொஞ்சம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
லைட்டா சில்லி பவுடர் ஆட் பண்றேன். லைட்டா வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். என்னென்ன அரைக்கிறதுன்னு சொல்றாங்க. தேங்காய் துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். கேஷ்யூ சோம்பு தேங்காய் மூணும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு பறிச்சிடலாம். வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துச்சு சிக்கனை. இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சோம்பு கேஷ்யூ வாங்கிருக்கோம்ல அதை வந்து இந்த சைஸ்ல வந்து நாட்டுக்கோழி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடையில் வாங்குற மசாலா தான் பத்தியா அப்படியில் வந்து கிடைக்கும். நாட்டுக்கோழி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிக்கனை ரெடியாச்சு. அப்படி அவங்களுக்கு இந்த பிரைட்னஸ் வந்து மாற்றிட்டு இருக்கிறத நான் உங்களுக்கு அங்கே தனியாக எடுத்து காமிக்கிறேன். வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கேன். அங்கே வந்து கிச்சன் லைட்டிங் வந்து தெரியல, அதனால கலர் ரொம்ப சரியாக தெரியல. நல்லா வந்து சிக்கனா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ரசம் வச்சுருக்கேன். ரசத்துக்கு வந்து என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் போட்டிருக்கேன், மிளகு, அப்புறம் சிவப்பு மிளகா, அப்புறம் வந்து பூண்டு மிளகா, பூண்டு மிளகு ஜீரகம் மிளகா இது எல்லாத்தையும் வந்து அரைச்சிடலாம். இப்போ ரசத்துக்கு வந்து நான் தக்காளி வந்து சும்மா அப்படியே கையிலே ஸ்பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன். இதில் வந்து புளி வந்து ஒரு லெமன் அளவு ஊற வச்சு அதோட தண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கிறேன். அப்புறம் மிக்சியில் அரைச்சோம் இல்லையா மிளகு ஜீரகம் பூண்டு மிளகா அதெல்லாம் அரைச்சோம்ல, அதை வந்து இதில் போடுறேன். இதில் போட்டுட்டு கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கேன். போட்டுட்டு இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஒன் பிஞ்ச் டூ பிஞ்ச் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். எப்போதுமே மஞ்சள் தூள்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. புளிக்கு வந்து கொஞ்சம் உப்பு வந்து ஜாஸ்தியாக தான் ஆட் பண்ணணும். உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். இப்படி தான் நான் வைக்கிற ரசம் மெத்தட் வந்து இப்படி தான் நான் செய்வேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சும்மா வந்து கடி சிக்கன் நல்லா வெந்திருக்கு. கிரேவியும் செம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.